ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் பட்ஸ் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஃபிசிக்ஸ் ரெடியூஸ் சிலபஸ் புக் பேக் கொஷின்ஸ் வால்யூம் 1 புக்கில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2, கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2, ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ஒன் வேர்ட்ஸ், இது போல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு லிங்க் தரேன், போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ போடுறதுக்கு நான் வந்து இனியன் பெரியசாமி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க தான் வந்து பாடிஸ் ஃபவுண்ட் ஃப்ளோட்டிங் இன் கங்கா ரிவர்ட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்குள்ளே அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 டிலீட்டட் கொஷின்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன், பட் நான் அப்லோட் பண்ணலை, ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனியன் பெரியசாமி அவங்களுக்கு இந்நேரத்தில் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து நம்ம வந்து ரெடியூஸ் சிலபஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் சிலபஸ் மார்க் பண்ணிட்டேன், அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஷார்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்கும், நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 6th கொஷின், 7th கொஷின், 11th, 12th, 13. இந்த கொஷினில் நீங்கள் ஷார்ட் ஆன்சர் கொஷினில் படிக்க தேவையில்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். 6th, 7th, 11th, 12th, 13. இந்த கொஷினில் நீங்கள் பேஜ் நம்பர் 73 படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 74 போனீங்கன்னா நீங்கள் வந்து 17, 18, 19 இந்த கொஷின் ஷார்ட் ஆன்சரில் படிக்க தேவையில்லை. லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 14, 15, 16 இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு படிக்க தேவை இல்லாத கொஷின். இது வந்து 2021 எடிஷனான புக்கு. நீங்கள் 2020 எடிஷன் புக்கு வச்சுருந்தீங்கன்னா கொஷினை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலாம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் படிக்க தேவை இல்லாத, நீங்கள் இந்த கொஷின்லாம் படிக்கே தேவையில்லை. 15th கொஷின் அண்ட் 17th கொஷின், இந்த ரெண்டு கொஷின் வந்து ஷார்ட் ஆன்சர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பேஜ் நம்பர் 120 நீங்கள் படிக்க தேவையில்லை. லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 8 படிக்க தேவையில்லை. இப்போ நம்ம தேர்ட் லெசன் போகலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு செகண்ட் லெசன் ஒரு வாட்டி சொல்கிறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் 15th அண்ட் 17th கொஷின் ஷார்ட் ஆன்சர்லையும், லாங் ஆன்சரில் 8th கொஷின் படிக்க தேவையில்லை. ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன். மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் எந்தெந்த நீங்கள் க்வெஸ்சன் படிக்க தேவையில்லைன்னா, ஃபஸ்ட்டு கொஷின், 5th கொஷின், 7th, 9th, 12th, 18th. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து சிலபஸ் படி பார்த்திங்கன்னா மேக்னட்டிக் இண்டக்ஷன் வந்து கிடையாது தான். ஆனால் சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, எதுக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் நீங்கள் ஆப்ஷனெல்லாம் விடாதீங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, 5th, 7th, 9th, 12th, 18th இந்த கொஷின்லாம் நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் படிக்க தேவையில்லை. ஓகேவா? தென் பேஜ் நம்பர் 192 எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஷார்ட் ஆன்சரில் 19th கொஷின் படிக்க தேவையில்லை. லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 8, 9, 10, 7th கொஷின் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் போகலாம். நெக்ஸ்ட் 4th லெசன் போகலாம். 4th லெசனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் வந்து 1, 2, 3, 5 இருக்குது. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இருக்குது. 10, 11. லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 5 ஃபோர்த் ஒன் இருக்குது. தென் இப்படிக்கா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 261 பார்த்தீங்கன்னா 14, 15, 16 and 26th இந்த கொஷின்லாம் நீங்கள் லாங் ஆன்சரில் படிக்க தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 5th லெசனுக்கு போகலாம். 5th லெசனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சரில் பெருசாக எதுவுமே ரெடியூஸ் பண்ணல, பட் லாங் ஆன்சரில் டிஸ்கஸ் தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த க்வெஸ்சன் வந்து ரெடியூஸ் பண்ணி இருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம் ரெடியூஸ் சிலபஸ் வேணும்னாலோ, இல்லை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ இவங்க கமெண்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் ஒரு 4 hours ஆகும். நான் முடிஞ்ச அளவுக்கு 24 hoursக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ண என்ன வேணும்னாலும் அதை கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 24 hoursக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்துடும். ஓகேவா? மறக்காமல் நம்மளுடைய ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.